வெல்கம் பேக் டு அவர் சேனல் டியர் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யானையை பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மகாலிங்கேஸ்வரர் டெம்பிள் கேரளாவில் செங்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படி கோயில் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குது, அப்படியே ஓல்டு லுக்கில் வேறு லெவலில், அப்படியே கூலிங்காக இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா விநாயகர் ஸ்டாச்சுவும் இங்கே இருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட எத்தனைன்னு சரியாக தெரில. நம்மளாம் வந்து ஆன்மீகத்தில் அவ்வளோ லிங்க் கிடையாது. மற்றபடி இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 110 அடியில் லிங்கத்தோட ஸ்டாச்சு இருக்குது. அதுவும் இல்லாமல் கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இங்கே வந்தீங்க அப்படின்னா, கேரளா சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ பட்ஜெட் ஒன்றும் இல்லை, உள்ளே வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட்டு வந்து நம்ம கூட வந்து சாமி எடுத்ததுனால எவ்வளோ தெரியல. ஸோ வந்து அடுத்து நான் உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் என்ன டேட் எல்லாமே வந்து கீழே கமெண்டில் அப்டேட் பண்ணதான் கேட்டு. ஸோ இப்போ தான் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால பாதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அதுவும் என்னென்னா, இந்த லிங்கேஸ்வரர் ஸ்டாச்சுவுக்கு உள்ளே போயிட்டு, இந்த லிங்கத்தோட ஸ்டாச்சுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே நடந்து பார்க்கலாம். நடக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்து ஸ்லோப் லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோடய பேக் சைடு. இந்த பேக் சைடு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போனோம். ஆனால் வந்து உள்ளே எதுவுமே ஷூட் பண்ண முடியாது, மொபைல் கொண்டு போக முடியாது. அதை வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு இதையும் வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் கூடவே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சூப்பராகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃபேமிலிஸ் பின்.